வெல் போனா இன்னைக்கு நம்ம எஸ்எஸ்சி ஜெனரல் அவேர்னஸ்னா பயாலஜி பார்க்க போறோம். அதுல வந்து மோட் ஆஃப் நியூட்ரிஷன் அந்த டாபிக் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் நம்மளோட ஆப்பில் கேஆர் லாஜிக்ஸ் ஆப்பில் எஸ்எஸ்சிக்கான கிராஷ் கோர்ஸும் எஸ்எஸ்சிக்கான மாக் டெஸ்ட் ரெண்டுமே இருக்குது நம்ம ஆப்பில். கேஆர் லாஜிக்ஸ் ஆப் இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிடுங்க. அண்ட் கேஆர்ன்ற கூப்பன் கோடை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிடலாமா? மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக். அது ஃபஸ்ட்டு அனிமல்ஸ் பிளான்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம அனிமல்ஸ்லேருந்து போயிடலாம். அதாவது நியூட்ரிஷன்னாலே நமக்கு என்னது, டெய்லியுமே நமக்கு தேவை. நியூட்ரிஷன் இருந்தால் தான் அதுலேருந்து வந்து நம்மளால் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நியூட்ரிஷன் எதுலேருந்து கிடைக்கும், நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுலேருந்து. ஓகே, இதில் வந்து டைப்ஸ் இருக்குது. அது ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ரோட்ரோஃபிக் நியூட்ரிஷன் இந்த அனிமல்ஸ். ஹெட்ரோட்ரோஃபிக்னா அவங்களால் சொந்தமாக தயாரிக்க முடியாது. ஸோ தே வில் டிபெண்ட் எவ்ரி திங் ஆன் அதர் ஆர்கானிசம். ஸோ வேறு ஒரு இடத்துல இருந்து தான் அது அவங்க ஃபுல்லாகவே டிபெண்ட்டாக இங்கே இருப்பாங்க. திஸ் மோடஃபை. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க, ஹெட்ரோட்ரோஃபிக் நியூட்ரிஷன். ஓகேவா? இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா ஃபங்கஸ், ஹியூமன்ஸ். நம்மளுமே நம்ம வந்து டிபெண்ட் பண்ணி தானே இருக்கோம், கண்டிப்பாக பிளான்ட்ஸ்லேருந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்க அனிமல்ஸை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ வி ஆர் ஆல் ஃபுல்லி டிபெண்ட் ஆன் அதர் ஆர்கானிசம். ஓகேவா? இதை தான் என்ன சொல்கிறாங்க, ஹெட்ரோட்ரோஃபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதில் ஒரு டைப்ஸ் இருக்குது என்னென்னா ஹெர்பிவோரஸ், கார்னிவோரஸ் அண்ட் ஆம்னிவோரஸ். இது கண்டிப்பாக நம்ம எல்லாருமே சின்ன வயசில் படிச்சிருப்போம் சயின்ஸில் டாப்பிக்கில். ஸோ ஜஸ்ட் ரிமெம்பரன்ஸ் தான். இந்த ஹெட்ரோட்ரோப்ஸ் ஒன்லி டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸை, கிராஸ், ஷர்ப்ஸ் அண்ட் சாப்ளிங்ஸ். இது அதாவது இந்த பச்சையாகவே சாப்பிட்ற ஐட்டங்கள், அதாவது யார் யாரெல்லாம் சாப்பிட்ற இதெல்லாம் சாப்பிடுவா, கவ்வு, கோட்டு, பஃபலோ, டீர், இதெல்லாம் வெறும் புல், புல் பேஸ்டானது எல்லாமே சாப்பிடுங்களா? ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்கன்னா ஹெர்பிவோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டொமக்கு ஒரு 4 chambers இருக்கான். ஸோ இந்த 4 chambers இருக்கனால அவங்களோட ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்களாம், சீவ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் மாடெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அவங்க சாப்பாடு சாப்பிட்டு எடுத்து எடுத்து அசப்போட்டுக்கிட்டே இருக்கும், எல்லாமே பார்த்துருப்போம். அதுதான் இதில் சொல்கிறாங்க 4 chambers ஸ்டொமக்கு இருக்கும். இது வந்து திரும்ப திரும்ப, மாடு மட்டும் இல்லை, இந்த ஹெர்பிவோர்ஸ் அனிமல்ஸ் எல்லாமே திரும்ப திரும்ப மென்னுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் திஸ் டைப் ஆஃப் அனிமல் ஹேஸ் அ சிக்கம்னு, அது அதோட ஸ்டொமக்கில் டைஜஸ்டிவ் பார்ட்டில் வந்து சிக்கம்ன்ற ஒரு செக்ஷன் இருக்குது அது சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுன்னா இந்த பிளான்ட் மெட்டீரியலில் உள்ள, அதாவது பிளான்ட்ஸ் வகை தானே ஃபுல்லாகவே சாப்பிடுது, அதுலேருந்து நியூட்ரியண்ட்டை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற எடுக்கிறதுக்கு இந்த சீக்கம்ன்றது உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஹெர்பிவோர்ஸ். அடுத்து கார்னிவோரஸ். கார்னிவோரஸ்னால் ஹூ இட் அதர் அனிமல்ஸ். ஒரு அனிமல் வந்து இன்னொரு அனிமல் அப்படியே சாப்பிடும். யார், லயனு, டைகர், ஓகே, இதெல்லாம் பிளான்ட் பக்கம் வருமா? புலி பசித்தாலும் புதுத்திங்காது, கேள்விப்பட்டிருக்கோமா? தே ஹாவ் ஒன்லி 1 chamber இன் தேர் ஸ்டோமக். அது என்ன பண்ணும், ஞானிங்கன்னு ஸ்வாலிங், அப்படியே விழுங்கிடும். ஓகேவா? இது விழுங்கிடும். விழுங்கின்னு என்ன பண்ணும், அதோட நியூட்ரியன்ஸ் எல்லாமே அதுவாகவே அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கு என்ன தேவையில்லைன்னு சொல்கிறாங்க, நோ சீக்கம், அதாவது இதோட வயிறில் சீக்கம் அப்படின்ற ஒரு பாட்டை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அது சாப்பிட்ட சாப்பாடுமே கொஞ்ச நேரம் தான் அவளோட வயிற்றில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கார்னிவோரஸ் அனிமல்ஸ்க்கு எல்லாமே சாப்பிட்ற சாப்பாடு கொஞ்ச நேரம் தான் உள்ளே நிற்கும், ஆனால் ஹெர்பிவோரஸ்க்கு ரொம்ப நேரமாகவே அவங்களோட வயிற்றில் ஸ்டொமக்கில் ஸ்டோர் ஆகி நிற்கும். ஓகேவா? அடுத்து ஆம்னிவோர்ஸ். ஸோ த ஹெட்ரோப்ஸ் ஹூ ஈட் போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். போத் பிளான்ட்டையும் சாப்பிடும், அனிமல்ஸையும் சாப்பிடும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 chambers. இது எக்ஸாம்பிள்ஸ் எல்லாருக்குமே தெரியும், டாகு, ஹென்ஸு. இப்போ டாக்ஸுக்கெல்லாம் நீங்கள் வீட்டில் பண்ணுற வெஜிடபிள்ஸ் வச்சாலும் சாப்பிடும், அதுக்கு மீட்டு வச்சாலும் சாப்பிடும். ஸோ அந்த வகை நம்ம ஹியூமன்ஸ் இவங்களால ஆம்னிவோரஸ் டைப்ஸ்க்குள்ளே வருவோம். கேட்டும் அப்படி தான், என்ன கொடுத்தாலும் சாப்பிடுங்க. ஓகேவா? இதுக்கு வந்து என்ன மாதிரி இருக்குன்னா அதோட ஸ்டொமக் வந்து 2 chambers இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன பண்ணும், மெல்லவும் செய்யும், விழுங்கவும் செய்யும், அப்படியே விழுங்கவும் செய்யும், மென்னமும் சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஃபுட்டு வந்து ஸ்டொமக்கில் வந்து ரொம்ப நேரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹெர்பி ஆம்னிவோரஸ்க்கு என்ன ஆகும், சாரி கார்னிவோரஸ்க்கு என்ன, கொஞ்சம் நேரம் தான் இருக்கும், பட் இதில் வந்து லாங் டைமாக இருக்கும். இதில் என்ன இருக்கான், சீக்கம்ன்ற அந்த பாட்டு இருக்குது. ஸோ இந்த சீக்கம்ன்ற பாட்டு இது என்ன பண்ணுதுன்னா போத் ஃப்ரம் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ்லேருந்து, அனிமல் அண்ட் பிளான்ட்ஸ்லேருந்து அதுக்கு நியூட்ரியண்ட்டை எடுத்து கொடுக்குது உடம்புக்கு. அதுதான் வேலை தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிக்கம். ஓகேவா? இதோட எக்ஸாம்பிள்ஸ் தான் இந்த இதெல்லாம். கிளியர்? அடுத்து மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இன் பிளான்ஸ். இப்போ பிளான்ட்டுக்கு எப்படி ஒரு நியூட்ரிஷன் போகும்? ஸோ இப்போ மனுஷங்க தேடி தேடி போய் சாப்பிட்றோம், அனிமல்ஸ் தேடி தேடி சாப்பிடும், ஆனால் பிளான்ஸால் ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் நம்மளால் நகர்த்தாமல் அந்த நகர முடியாது மேக்ஸிமம். ஓகேவா? அப்போ அதோட ஃபுட்டு எப்படி இருந்தோம், அதோட நியூட்ரிஷன் தான் என்ன சொல்கிறாங்க, ஆட்டோட்ரோஃபிக் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு ரொம்ப முக்கியமானது
ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ எல்லாருமே படிச்சிருப்போம் ஃபோட்டோசிந்தசிஸ் என்னது. ஃபோட்டோசிந்தசிஸ்னாலே சன்லைட்டை யூஸ் பண்ணி அதோட வாட்டர் கார்பன் டை ஆக்சைடும் எனர்ஜியாக மாறுது, அதுதான் என்னது ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் முக்கியமானது என்னது, சன்லைட், குளோரோஃபில்ன்றது கிரீன் பிக்மெண்ட், கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், இதுதான் முக்கியமான ரெக்யர்மெண்ட். அண்ட் அது கம்ஸ் ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் பிளான்ஸ். ஓகே, அதான் சொன்னேன், வாட்டரும் கார்பன் டை ஆக்சைடும் சேர்ந்து அதோட குளுக்கோஸாக மாறுது. இந்த குளுக்கோஸ் தான் என்னது ஃபைனல் எனர்ஜியாக மாறி இந்த பிளான்ட்டுக்கு தேவையான ஒரு நியூட்ரி எனர்ஜியை அதுக்கு பர்ஃபார்மன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுக்குது. ஓகே, ஸோ இதுலேயுமே ஹெட்ரோட்ரோஃபிக் இருக்கு. அது இது ஒன்று வேகம், ஒன்று ஆட்ரோட்ரோஃபிக், இன்னொன்று ஹெட்ரோட்ரோஃபிக் நியூட்ரிஷன் இன் பிளான்ஸ் சொல்கிறாங்க. இதில் என்ன டைப்னா பாராசிட்டிக் அண்ட் சாப்ரோட்டிக் நியூட்ரிஷன். ஸோ பாராசிட்டிக் அண்ட் சாப்ரோட்டிக் நியூட்ரிஷன். ஓகேவா, இந்த பாராசிட்டிக்கில் என்னென்னா ஒன்று வந்து இன்னொன்று மேலே விழுந்து கிடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த செடி இது மேலே இப்படி படர்ந்து கிடக்கு, ஒன்றுக்கு மேலே டிபெண்ட் ஆகியிருக்கா. ஸோ இந்த ஒரு செடி குடி நீங்களுமே பார்த்துருப்பீங்க, ஒரு செடி இருந்தால் அது மேலே படர்ந்து படர்ந்து வரும், லீஃப் மேல்ஸை படர்ந்து சுற்றி சுற்றி. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்போம். அதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்டோ பாராசைட்ஸ். அதாவது இந்த மாதிரி எக்டோ பாராசைட்ஸ் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, இது படர்ந்து மேலே படர்ந்துருந்துச்சு பார்த்தீங்களா, இது அதை டிபெண்ட் பண்ணி கீழே இருக்கிறத டிபெண்ட் பண்ணி தான் அந்த மேலே இருக்கிறதும் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதை தான் இதில் கொடுத்துருக்காங்க. தேர் ஆர் ஒன் தோஸ் ஹூ டிரைவ் த நியூட்ரிஷன் ஃப்ரம் த ஹோஸ்ட் பாடி ஃப்ரம் அவுட் சைட் வித்தவுட் லிவிங் இன்சைட் த பாடி. அதுக்குள்ளே இருக்காது, ஆனால் என்ன பண்ணும், அது மேலே ஹோஸ்டாக வச்சுட்டு அதுலேருந்து உள்ள நியூட்ரியன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுது. இது எக்ஸாம்பிள் டிக்ஸ் அண்ட் லைசன் சொல்கிறாங்க. அடுத்து எண்டோ பாரஸ்டைஸ்னால் உள்ளேயே இருக்கும். இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டேப் ஃபார்ம்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணும்னா, ஃபஸ்ட்டு ஒரு இன்செக்ட் மேலே ஒரு இன்செக்ட் போய் ஒரு டேப் ஃபார்மை சாப்பிடுது அப்படின்னா இந்த இன்செக்ட் என்ன பண்ணிடுவோம், நாய் முழுங்கிடுவோம். ஓகேவா, அந்த நாய் முழுங்கி அது சாப்பிட்டு அது வெளியே பாத்ரூம் போய் வச்சிடும். திரும்ப அந்த பாத்ரூம்லேருந்து திருப்ப இந்த இன்செக்ட் போய் அதை சாப்பிடும், திரும்ப இந்த இன்செக்டை நாய் சாப்பிடும். நாய் மட்டும் இல்லை, கேட்டு அதுவும் சாப்பிடும். ஸோ இந்த மாதிரி சுற்றி சுற்றி வருதா, இதை தான் உள்ளுக்குள்ளே தான் வாழுதானா அந்த டேப் ஃபார்ம்ன்றது. ஸோ அந்த டேப் ஃபார்ம்ன்றதுக்கான சோர்ஸ் எதுலேருந்து தான், நியூட்ரியன்ட் எதுலேருந்து தான் கிடைக்குது, இந்த நாய்க்குள்ளேருந்து கிடைக்குது, இல்லைனா இந்த இன்செக்ட்குள்ளேருந்து கிடைக்குது. இதை தான் என்ன சொல்கிறாங்க, எண்டோ பாராசைட்ஸ். ஓகேவா, இது ஒரு மோட் ஆஃப் நியூட்ரிஷன். அடுத்து சாப்ரோபயோட்டிக் நியூட்ரிஷன்னா வென் அ பிளான்ட் லைஸ் ஆன் டெட் அண்ட் டிகேயிங் ஆர்கானிக் மேட்டர்ஸ். அதாவது ஒரு பிளான்ட் வந்து கம்ப்ளீட்டாக இல்லை பார்ஷியலாகவே ஒரு டெட் பிளான்ஸ் இல்லைனா டெட் அனிமல்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும், அதோட வேஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற மஷ்ரூம் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறம் இந்த ஃபங்கஸ், ரைசோஃபாஸ், பென்சிலியம், ஆஸ்பெஜிலஸ் மூக்கர், இதெல்லாமே இதோட எக்ஸாம்பிள்ஸாக சொல்கிறாங்க. இது ஃபுல்லாகவே என்ன எதை டிபெண்ட் பண்ணியிருக்குமா, டெட் அனிமல்ஸ் அண்ட் டெட் பிளான்ஸ். ஓகேவா, ஸோ இதுதான் ஒரு சின்ன டாபிக் தான் இது. ஸோ இதுவும் கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் தேங்க்யூ, பை பை.